சென்னையில் இருக்கவங்களே மோசமானவங்க, வாயை தந்தாலே கேவலமான வார்த்தை தான் வரும், எப்போ திண்டுப்போம் எங்கே திண்டுப்போம் தெரியாது, எல்லா விதமான கெட்ட பழக்கமே இருக்கும், அங்கே இருக்க உணவு முறையே சரியில்லை அப்படி இப்படின்ட்டு ஒரு டிபேட் ஷோவில் சென்னையில் வாடுறவங்களை பார்த்து பிற மாவட்டத்து மக்கள் போட்டு தாக்குறாங்க. டேய், நானே சென்னையில் இல்லை, ஆனால் எனக்கே அதை கேட்கும்போது காண்டாச்சு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் ஊர்லலாம் திண்டு போகிறதுல, கெட்ட வார்த்தை பேசுறதுல, கெட்ட பழக்கம் இருக்கிறதுல உணவு முறை எல்லாமே கரெக்டாக இருக்கா? இல்லை இல்லை, சென்னையில் நடக்கிறது எல்லாமே அங்கேயும் தான் நடக்குது. அப்புறம் எதுக்கு இதே மாதிரிலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒரு ஃபாரின் யூடியூபரை ரேப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் இந்த வணக்கன்ஸே அப்படி தான் சொல்லிட்டுருந்தாங்க. அடுத்த மூணு நாளில் பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சாங்க. தமிழ்நாடு தான் இல்லை, சென்னை தான் இல்லை, இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயுமே அதி மேதாவே இருப்பான், அடி முட்டாலாக இருப்பான், கை கொடுத்து தூக்கி வர்றவனும் இருப்பான், காலை வாடுறவனும் இருப்பான், ஊருக்கே சாப்பாடு போட்டவனும் இருப்பான், ஊரையை மாற்றி சாப்பிட்றவனும் இருப்பான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லா விதமான மக்களும் வாழ்ந்து தான் இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் நாட் அபவுட் நார்த் விசஸ் தோட் இல்லை சென்னை விசஸ் அதர் டிஸ்ட்ரிக் சம்பிளாக கிடையாது, இட்ஸ் ஆல் அபவுட் பீப்புள்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் மைண்ட் செட் தான். சும்மா ஒரு ஊரை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை தப்பெல்லாம் நம்ம ஊரில் நடக்காமல் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடித்து சொல்லுவேன், சென்னைக்கு போய் அழிஞ்சு போனவங்களோட வாழ்ந்து காட்டினவங்க தான் அதிகம். இந்த வீடியோ யாரா சென்னையில பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசுறது கரெக்ட்னு தோணுச்சுன்னா சென்னை டான் கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.